வணக்கம். வரக்கூடிய 11/12/2021 வளபுரி அஷ்டமி மத்தியானம் 12:44 ஸ்டார்ட் ஆகுது. வளபுரி அஷ்டமினா என்ன? தேபுரி அஷ்டமி காலபைரவர், வளபுரி அஷ்டமி துர்கைக்கு வந்தது. அதாவது சரஸ்வதி, லக்ஷ்மி, சக்தி இந்த மூணும் சேர்ந்த ஒரு ஒரு தேவதை தான் ஜெய துர்கை, துர்காம்பிகை. மகிஷாசன் வதம் செய்த ஜெய துர்கை. இதெல்லாம ராமர் வனவாசம் செய்யும் பொழுது ஜெய துர்க்கையை வணங்கிட்டு போல் சொன்னார். யாரு? வசிஷ்டர். ஆச்சுங்களா? அதே போல் ராவணன் ஜெய துர்க்கையை வணங்கி கவசம் போடுறான். அந்த கவசத்தோட தான் போருக்கு வரான். அப்ப தேவேந்திரன் சொல்றாரு, நீ எந்த அஸ்திரத்தில் இருந்தாலும் இந்த துர்க்கை அவசரத்தை உடச்சு உன்னை எந்த அம்புனாலையும் கொல்ல முடியாது, ராவணன் அதை செய்ய முடியாது. நீங்க அந்த கவசம் அவனுடைய விலகென்றால் நீங்க ஜெயத்துக்கு பூஜை பண்ணுன்னு சொல்றாங்க. பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் செய்யும் பொழுது கிருஷ்ண அறிவிப்படி பஞ்ச வனவாசம் செஞ்சார்கள். அதே போல் திரௌபதி ஜெயதுர்க்கு வழிபாடு செய்தார்கள். நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரோட மனைவியும் ஜெயதுர்க்கு வழிபாடு செய்தார்கள். அதே போல் ராமோட ஜாதகத்துல வலுவா இருக்கு, கிரகத்தை மாத்தி போடுன்னு சொல்றாரு. யாரு? ராவணன். கிராம மாற்றி போகிறாரு. ராம சோர்வாயிருது. ஐயோ இப்படி ஆகி போய் போர் நிற்கிது, உடம்பு இல்லைன்னு படுக்கிறாரு. இந்த இப்படி ராவணன் நாயகன் நவக்கிரகத்தை மாற்றிட்டானே, இது எப்படியா போய் சேரணுமே அப்படின்னு சொல்லிட்டு துர்காம்பிகை அப்படின்னு சொன்னவுடன் ஆஞ்சிய பெருமான் நவக்கிரகத்தை மாற்றி ரிலீஸ் பண்ணிட்டுறாரு. அதுபோல் மகாபாரத போர் ஸ்டார்ட் ஆகும் பொழுது தர்மர் கிருஷ்ணன் அறிவுப்படி தர்மர்கிட்ட கிருஷ்ணன் சொல்கிறாரு, தர்மா நீ போரில் வெற்றி போனால் ஜெய துர்க்கையை ஆவாகன செய் வேண்டுங்கிறாரு. வெற்றி உன்பக்கம், தர்ம பக்கம் வெற்றி உன்பக்கம், தர்ம உன்பக்கம் வெற்றி உன்பக்கம், நீ வெற்றி பெறுவாய் என்று அவசியம் பண்றாங்க. இது மாதிரி ஆதிசங்க வழிபாடு ஜெய துர்கை. ஜெய துர்கை வழிபாடு சரஸ்வதி, லக்ஷ்மி, சக்தி மூணு சேர்ந்த சக்தி எடுத்துக்காரு ஜெயிச்சு கொடுத்துறாங்க. ஜெய துர்கைன்னு பேரு. வளபிரஷ்டமே ஜெய துர்கை வந்தது. அந்த மந்திரத்தை சொல்லி கொடுப்ப நல்லது. எந்த காரியம் இருந்தாலும் நடக்கக்கூடிய குழந்தை படி ராகு திசை இருந்தால் குழந்தை மெமரி குறையும். அதனால் எந்த தேச தசாப்தி இருக்கவங்களும் உங்களுக்கு ஜெயதுர்க்க வழிபாடு செய்ய இந்த 11ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று இரவு சாப்பிடக்கூடாது. கணவன் மனைவி இச்சாபத்தி இருக்க வேண்டும். அப்படி கருத்தரித்தால் பிறக்கு குழந்தை பஞ்சமகா பாதகன் ஈவி இறக்கமற்ற பிறப்பான வேதம் சொல்லுகிறது. கடைபிடியுங்கள். வியாழக்கிழமை ஜெயதுர்க்கை வழிபாடு மந்திரத்தை பிரயோகம் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்க வீட்டில் பூஜை பண்ணுங்கள். ரத்தத்து கலக்க சொல்ல மெத்தட் இருக்குது. வெற்றிக்கு தலும் ஜெயதுர்க்கை வழிபாடு கருத்து அறிகிறோம். நம்முடைய ஆதினா தெய்வ வழிபாடு சொல்லித்தரோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க ஜெயிச்சு கொடுத்துருவாங்க. சகல சௌபாக்கியம் பெற மேல் விவரங்களுக்கு சகல சௌபாக்கியம் பெறுங்க. 790 463 80 79